வணக்கம். சற்றுமுன் வெளியின காலை 7 மணி முக்கிய செய்திகள். 14/11/2021 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை முக்கிய செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. கடலூரில் மழை வெள்ள பாதிப்பை டிராக்டரில் சென்று ஆய்வு செய்த பாஜக தலைவர் அண்ணாமலை. பேரிடர் காலம், அரசியல் செய்வோருக்கு பதில் சொல்ல நேரமில்லை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. மழைக்கால நிவாரணம் வழங்குவது குறித்து புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். திடீரென உயர்வடைந்த தேங்காயின் விலை. கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் தற்போது தேங்காய்க்கான தட்டுப்பாடு நிலவரம் தற்போது அதிகரித்துள்ளதால் ஒரு தேங்காயின் விலை 100 ரூபாய் விற்கப்பட்டு வருகிறது. சென்னையில் நவம்பர் 13 5 நாட்களில் சென்னையில் மட்டும் 46 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என பதிவாகியுள்ளது. சராசரியை விட 6 மடங்கு பாதிப்பு. டெல்லி காற்று மாசுவை கட்டுப்படுத்த சில பரிந்துரைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வரும் 18 மற்றும் 20 தேதிக்குள் இந்த 2 ஏதாவது ஒன்று நடக்கும். சற்று முன் திடீர் அறிவிப்பு. சென்னையை மழை வெள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு குறித்து சூழல் ஏற்படும் என கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இடைவிடாது கொட்டும் கனமழையால் தண்ணீரில் மிதக்கும் குமரி. 200 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 120க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்தன. குமரி மாவட்டத்தில் கடந்த 3 வாரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்தமானில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் பெரிய அளவில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. சற்று முன் அதிர்ச்சி தகவல், நாடு முழுதும் மீண்டும் முழு ஊடங்கு. உலகம் முழுதும் கடந்த 1.5 ஆண்டுகளாக கொரோனா மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. மீண்டும் கொரோனா பாதிப்பு சற்றே உயரத் தொடங்கியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் தென்படும் 3வது அலையில் நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் பெரிதும் மாறுபாடுகள் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.